அகத்திய மகான் இந்த வீடியோவில் தனஞ்செயன் காட்டுடைய உண்மை நிலை பற்றி சொல்ல போகிறார். தனஞ்செயன் காட்டுல பற்றின உண்மை நிலை உங்களுக்கு தெரியும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் முகம் விதிரை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவையனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேரையா உங்கள் சேரையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானிமுத்து. தனஞ்செயன் காற்றை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல மனித உயிர் எப்படி உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல மனிதனுடைய உயிர் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தந்தையுடைய வெளி சுவாசத்தில் தேவர்களுடைய வாசியான நம்மளுடைய வாசி கலந்து அதுக்கப்புறம் அது தந்தையுடைய விந்தணுல கலந்து அந்த விந்தணும் நம்ம தாயுடைய கருவறைக்கு போய் தான் நாம் மனிதனாக பிறக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது தந்தையுடைய கருவறை தந்தையுடைய அந்த விந்தணுல ஒரு காற்று இருக்கும். அந்த சின்ன காற்று தான் தேவர்களுடைய வாசி. அந்த வாசி தான் தாயுடைய கருவறைக்கு போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இவ்வளோ பெரிய மனிதனாக நாம் வளர்ந்துருக்கோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இப்படி தான் மனித உயிர் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கப்பட்ட அந்த காற்று தான் அந்த ஆதி மூலமான நம்ம தாயுடைய கருவறைக்கு போய் அந்த சேர்ந்த அந்த மூலமான ஆதி மூலமான அந்த காற்று தான் தனஞ்செயன் காற்று. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காற்று தான் தனஞ்செயன் காற்று. இது வந்து இந்த தனஞ்செயன் காற்று வந்து ஆதி மூலமான காத்தா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மனித உடலுக்கு மட்டும்தான் இது ஆதி மூலமான காற்று. மனிதனோட பிறப்புக்கு இருக்கக்கூடிய ஆதி மூலமான காற்று இந்த தனஞ்செயன் காற்று. ஆனால் அது மனித பிறவியில் இருந்து தேவர்கள் பிறவியில் இருந்து தேவர்களோட கையில் இருந்து வந்த அந்த காற்று வேற. தந்தையோட உடலுக்குள்ளே இறங்கி அது தந்தையோட விந்தணுவோடு சேர்ந்து தந்தையோட மரபணுவோடு சேர்ந்து அது தாயுடைய கருவறைக்கு போகிறதுனால நம்ம தந்தை வழி மாறி நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம தாய் தந்தையுடைய குலதெய்வ அமைப்பிலையும் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்குது. ஆனால் வாசி அப்படின்றது முழுக்க முழுக்க தேவர்களுடைய அமைப்பு தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த தனஞ்செயன் காற்று நாம் வளர 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 உள்ளுக்குள்ளே அந்த காற்று ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்படி இருக்கக்கூடிய அந்த காற்று எல்லோரும் கேட்குறாங்க, எங்கே இருக்குது அந்த காற்று? தனஞ்செயன் காற்று எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உயிர் எந்த இடத்துலேருந்து உருவாச்சோ, இப்போ தந்தையுடைய ஆதி மூலமான விந்தணும் எங்கேருந்து உருவாச்சோ அதே மாதிரி தான் ஆண்களுடைய விந்தணு உருவாகக்கூடிய அந்த இடத்துல தான் அது சின்ன தனஞ்செயன் காற்றாக இருக்கும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இருக்கும். பெண்களுடைய கருவறையில் அவங்களுடைய தனஞ்செயன் காற்று இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தனஞ்செயன் காற்று அப்படின்றது வந்து முத ஒரு மனித உடல் உருவாகிறதுக்கு மனித உயிரும் உடலும் இணைந்து வளர்கிறதுக்கு ஆதி மூலமான முதல் காற்று தான் தனஞ்செயன் காற்று. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த காற்று நம்ம உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம் இறந்ததுக்கப்புறம் அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலை விட்டு வெளியேறியும். அதை தான் சித்தர் மகன்கள் எல்லாருமே அந்த தனஞ்செயன் காற்றை வச்சு தான் இறந்தவர்களையே எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இறந்தவர்களையே எழுப்ப முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தா, யார் வந்து சிரசுக்குள்ளே ஒடுங்கி வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சிருக்காங்களோ அவங்களால் இறந்தவங்கள வாசியில் மேல்நிலை அடைஞ்சவங்களால் மட்டும்தான் இறந்தவங்களையும் எழுப்ப முடியும். ஏன்னா
அவங்க சொன்னாதான் அந்த தனஞ்சயன் காற்று மற்ற காற்றை இழுக்கும். தனஞ்சயன் காற்று அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, வெளியில் இருக்கக்கூடிய சுவாசத்தை இழுக்கும் தன்மை கொண்டது தான் அந்த தனஞ்சயன் காற்று. உள்ளுக்குள்ளே இருந்து இழுத்து 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 தான் அது வந்து உடலை வளர்க்குது, உடலை வளர்க்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, தனஞ்சயன் காற்று எங்கே இருக்கும், தனஞ்சயன் காற்று எங்கே இருக்கும், தனஞ்சயன் காற்று எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அகத்திய மகா சொல்கிறாரு, அதை எடுத்து கேட்டுக்கோங்க. ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூன் ஊதாமல் இருக்குது. ஊதாமல் இருக்கும்போது முதல் முதல் நீங்கள் ஊதுறீங்க ஒரு காற்று, அதுக்கப்புறம் அது பெருசாகிடு. பெருசானவுடனே அதில் ஊதப்பட்ட முத காற்று எங்கே இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டால், அந்த காற்று சுற்றிக்கிட்டே தானே இருக்கும் உடம்புல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல எல்லா காற்றுகளும் எல்லா இடத்துக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது கீழ் நோக்கி வந்துட்டால் அது அபானன், அதே வந்து மேல் நோக்கி போக போக அது தனஞ்சயன். அப்படி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எல்லாம். கீழ் நோக்கி தனஞ்சயன் கீழ் நோக்கி வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு இறப்பு தான். எப்படி சுடுமுன நாடி வந்து எப்படி சுடுமுன நாடி வந்து கீழ் நோக்கி இறங்கிருச்சு அப்படின்னா, சுவாசம் இழுக்கக்கூடிய அந்த தன்மை மூக்கில் இருந்து போயிடும். அப்போ நம்ம சுவாசம் இழுக்க மாட்டோம். சுவாசம் இழுக்கலைன்னா நாம் இறந்துருவோம். அதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, சுவாசத்தை மேல் நோக்கி எழுப்பி வாசி யோக பயிற்சி மூலிமா சிரசில் சிரசில் இருக்கக்கூடிய 11 வாசலை திறந்து அதன் மூலிமா நீங்கள் சுவாசத்தை இழுத்தீங்கன்னா நீங்கள் மூக்கில் சுவாசம் இழுக்காமல் உயிரோடு வாழ முடியும். மற்றபடி நீங்கள் எப்படி வந்து பயிற்சி பண்ணாலுமே சரி, எந்த விதமான யோகா பண்ணாலுமே சரி, கண்டிப்பாக கொஞ்ச காலகட்டத்தில் சுருமண நாடி கீழ் நோக்கி இறங்கிட்டே தான் இருக்குமே தவிர சுருமண நாடி மேல் நோக்கி எழாது. சுருமண நாடி கீழ் நோக்கி எழ எழ தனஞ்சயன் காற்றும் கீழ் நோக்கி எழுந்துகிட்டே தான் இருக்கும். அது ரெண்டுமே வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு மரணம் நிச்சயம். இங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குன்றது கிடையாது. இப்படி பலூனுக்குள்ள ஊதப்பட்ட ஆதிமூலமான முதற் காற்று எங்கே இருக்குன்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் மனிதனோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிமூலமான தனஞ்சயன் காற்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது எங்கனாலும் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்களுடைய சந்திரநாடி சூரிய நாடியை ஒடுக்கி நீங்கள் சிரசுக்குள்ள உங்களுடைய சுருமண நாடியை எழுப்பினா மட்டும்தான் அந்த தனஞ்சயன் காற்றும் பின்னோக்கி எழுந்து சிரசுக்குள்ளே போகும். இதுதான் உண்மையான விஷயம். தனஞ்சயன் காற்றுன்றது இப்படி இருக்கும், இந்த காற்று இப்படி இருக்கும், அபானன் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. உடம்புல எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உடம்பு தழுவி போகிற காற்று தான் எல்லாமே. வெளியில் போகிற காற்று, உள்ளே போகிற காற்று, நாம் சுவாசிக்கிற காற்று எல்லாமே ஆக்சிஜனாக கிடையாது. உள்ளுக்குள்ளே போய் அந்த சுருமண நாடியில் எரியப்பட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றது தான் கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் உண்மையான விஷயம். வெளியில் வர்றது கார்பன் டை ஆக்சைடுன்றத எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உள்ளே போகிறது எல்லாமே ஆக்சிஜனா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்படி தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த வாசி சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த உடலோட அமைப்புக்கு ஏற்றபடி கண்டிப்பாக இங்கே தான் தனஞ்சயன் இருக்கும், இங்கே தான் அபானன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அபானன் அப்படின்னா ஆசன வாயு மூலியமாக வெளியில் வர்றது தான் அபானன். அப்படி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்களே தவிர இங்கிருந்த இடத்துல தான் அந்தந்த சுவாசம் இருக்கும், அந்தந்த வாசி இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தனஞ்சயன் காற்று எங்களுக்கு, தனஞ்சயன் காற்று எங்களுக்கு அப்படி தான் எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வியெல்லாம் தேவையே இல்லை. வாசியோக பயிற்சி பண்ணி சந்திரநாடி சூரிய நாடியை நீங்கள் ஒடுக்கி 10 வாசலில் ஊதுனீங்கன்னா எல்லா சுவாசமும் உங்களுக்கு அடக்கம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிரசுக்குள்ள சுவாசத்தை ஒடுக்கிட்டிங்கன்னா ஒடுக்கிட்டீங்க, சிரசுக்குள்ளே ஒடுக்கி நீங்கள் 11 வாசலை திறந்து நீங்கள் அன்னப்பறவைகளுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய சுவாசம் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் பிரச்சனையே கிடையாது. உடல் ரீதியாகவும் பிரச்சனை கிடையாது, உயிர் ரீதியாகவும் பிரச்சனை கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தனஞ்சயன் வாயு உடைய மூலமான உண்மை எது அப்படின்னு பார்த்தா, மனித உடலுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த
சின்ன தன்ன தன் தந்தையுடைய விந்தணுல இருக்கக்கூடிய மூலமான அந்த காற்று தான் தனஞ்சவியன் காற்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காற்று வளர வளர நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம உடல் நல்லபடியாக வளருது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க விந்து பயிர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விந்து பயிர் தான் இருக்கும், ஏன்னா தந்தையோட விந்திலிருந்து வந்ததால் நாம் இன்னொரு மகனை படைக்கிறதுக்காக இன்னொரு நம்ம விந்து வெளியில் போகிறதுனால அதனால் எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க விந்து பயிரில் வந்து தனஞ்செயன் காத்து இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அது மட்டும் தனஞ்செயன் காத்து அங்கே மட்டும் இருந்ததுன்னா உடலில் விந்து பை மட்டும்தான் வளர்ந்துருக்கும். கை காலு மூக்கு விக்கு காது எதுவுமே வளராது. இது எல்லாமே வளர்கிறதுக்காக சுழற்சி முறையில் தான் எல்லா வாயுகளும் நம்ம உடம்புல போய்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதனோட வளர்ச்சி எல்லாமே நமக்குள்ளே ஓடக்கூடிய வாசியை வச்சு தான் உடலோட வளர்ச்சியே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடலோட வளர்ச்சி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வளர்கிற அந்த சுவாசத்துடைய அளவை வச்சு தான், அந்த சுவாசத்துடைய ஓட்டத்தை வச்சு தான் நம்ம உடலே வளருது. அதன் மூலிமா தான் வளருது. அதனால் அந்த சுவாசம் உடம்புல எல்லா இடத்துக்கும் போக போக தான் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் விலகுது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தனஞ்சயன் காத்துடைய மூலமான உண்மை இதுதான். அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற தனஞ்சயன் காற்றின் உண்மை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.